உக்ரைன் ருமேனியா எல்லை வழியாக ஓடும் டேன்யூப் ஆற்றின் அருகே உள்ள ஸ்மைல் துறைமுகத்தை ரஷ்யா ட்ரோன்கள் மூலம் தாக்கியது. இதனால் அத்துறைமுகத்திலிருந்து தானியங்களை ஏற்றி செல்லும் சரக்கு கப்பல்களின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இஸ்மாயில் துறைமுகத்திலிருந்து தானியங்களை ஏற்றி செல்ல கப்பல்கள் அத்துறைமுகத்திலிருந்து உள்ளே வர இருந்த பொழுது இந்த தாக்குதல் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. ஆப்பிரிக்கா, இஸ்ரேல் மற்றும் சைனா ஆகிய நாடுகளுக்காக தானியங்கள் ஏற்றி செல்ல கப்பல்கள் வர இருந்தன. இந்த தாக்குதல்களால் 40,000 டன் தானியங்கள் சேதமாகி இருக்கிறது. டேன்யூப் துறைமுகத்தின் கட்டமைப்பு பெருமளவில் சேதமடைந்திருக்கிறது. உக்ரைனின் தானிய ஏற்றுமதிக்கு ஈடாக வேறு ஒரு நாடு ஏற்றுமதி செய்ய முடியாது என்று இந்த தாக்குதல் குறித்து உக்ரைன் துணை பிரதமர் அலெக்சாண்டர் குப்ரோகோ தெரிவித்துள்ளார். உலகத்திற்கே சர்வ நாசத்தை விளைவிக்கும் ஒரு போரை ரஷ்யா நடத்தி வருகிறது. அவர்களின் இந்த வெறியாட்டத்தால் உலக உணவு சந்தை அழிந்துவிடும். அதைத்தான் அவர்களும் விரும்புகிறார்கள். தானிய விநியோகம் பாதிக்கப்படுவதைத்தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என உக்ரைன் அதிபர் வளர்டிமிர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள ரஷ்யா அந்த துறைமுகம் அயல்நாட்டு பயங்கரவாதிகளுக்கும் இராணுவ தளவாடங்களுக்கும் புகலிடமாக திகழ்ந்தது என கூறியிருக்கிறது. உயிர் சேதம் எதுவும் இல்லை என்றாலும் அங்கிருந்து வெளிவரும் புகைப்படங்களில் உடைந்த கட்டிடங்களும் பெரும் தீயை அணைக்க போராடும் தீயணைப்பு வீரர்களும் மற்றும் மிக பரவலாக சிதறி கிடக்கும் தானியங்களும் காணப்படுகிறது. உலக அளவில் தானியங்களுக்கு தட்டுப்பாடும் தானியங்களின் விலைகள் கடுமையாக உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. டிவியை யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.